ரியல்யூ செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை சோமையனூர் பிகேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மினிஸ் மற்றும் ஒட்டன்சத்திரம் சிங்கம் அன்கோ நிவேதா ஆகியோரது இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் எதிர்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வி கே வி சுந்தரராஜன், கார்த்திகேஸ்வரி, வி கே வி குரூப் ஆஃப் கம்பெனி சோமையனூர் கோவை மற்றும் சவுடப்பன் ஈஸ்வரி சிங்கம் அன்கோ ஒட்டன்சத்திரம். வணக்கம். ரியல் நியூஸ் இன்றைய செய்திகள். கோவை கணுவாய் பகுதியில் டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வு உள்ளிட்டவைகளை கண்டித்து 3 நாட்கள் JCP வாகனங்கள் வேலை நிறுத்தம் நடைபெற்றது. இதில் JCP வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் JCP வாகனங்களை ஒரே இடங்களில் நிறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை JCP வாகனங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதன் ஒரு பகுதியாக கோவை கணுவாய் அருகே உள்ள KNG புது பகுதியில் கணுவாய் எர்த் மூவர்ஸ் நலச்சங்கம் சார்பில் கடந்த 19 முதல் 21ஆம் தேதி வரை JCP இயந்திரங்களை இயக்காமல் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட JCP வாகனங்களை ஒரே இடத்தில் நிறுத்தி அதன் உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட JCP வாகனங்களின் உரிமையாளர்கள் கூறும்போது டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, புதிய வண்டி விலை உயர்வு மற்றும் இன்சூரன்ஸ் கட்டண உயர்வு போன்றவைகளால் தங்களது தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை கண்டித்து 3 நாட்கள் JCP இயந்திரங்களை இயக்காமல் உள்ளதாக தெரிவித்தனர். இதற்கு மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுத்து விலை ஏற்றத்தினை குறைக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்தனர். மேலும் JCP இயந்திர வாடகையினை உயர்த்த உள்ளதாகவும் கூறினர். இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் கணுவாய், கேஸ் கம்பெனி, அண்டூர், கோவில்பாளையம், காரமடை, சூலூர், சரவணம்பட்டி, வெள்ளலூர், தொண்டாமுத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 100க்கணக்கான JCP இயந்திரங்கள் இயக்காமல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இப்போராட்டத்தில் JCP வாகன உரிமையாளர்கள் மாணிக்கம், அரிவரசு, சீனிவாசன், கனகராஜ், ரவீந்திரன், சோமசுந்தரம், அருள்முருகன், வினோத்குமார் உள்பட ஓட்டுநர்கள் பலர் கலந்து கொண்டனர். ரியல் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் மற்றும் முத்துராஜா. செய்திகளை உடனுக்குடன் பெற ரியல் நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும்.